ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில்புடைசூடையொத்தியன்னும் அணிநகரத்துலகனைத் தும்பிளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சி திரக்கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாளே. கம்பன் காவியநாயகன் ராமபிரான் ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். சுந்தர காண்டம், சுந்தரமான காண்டம், தரமான காண்டம். ஆஞ்சநேயன் லங்கையிலே இருக்கிறான். எல்லா இடத்திலும் தேடிவிட்டு எம்பெருமானை மீண்டும் நினைந்து நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தெய்வை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா என்று தெய்வங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டு தன்னுடைய வந்த வேலை நிறைவேற வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிய பொழுது மாடு நின்றம் மணிமலர் சோலையை மருவி என்று பார்த்தோம். அங்கே ஆஞ்சநேயன் அசோகவனத்துக்குள் நுழைகிறான். என்று சோலை புக்கு எய்தின ராகவன் தூதன் ஒன்றி வானவ பூமழை பொழிந்தனர் உவந்தார் அன்று அவ்வாள் அரக்கன் சிறை அவ்வழி வைத்த துன்று அவ் ஓதி தன் நிலையினி சொல்லுவான் துணிந்தான். கம்பன் அழகாக பேசிக்கொண்டு போகிறான். என்று நாம் பார்க்க இருப்பது ராமாயணத்திலேயே மிக முக்கியமான சீதாயா சரித்தம் மகத்து என்று சீதையினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ராமகாதையிலே சிறையிருந்தவள் ஏற்றம், சிறையிருந்தவள் ஏற்றத்தை பார்க்க இருக்கிறோம். தலைப்பு சிறையிருந்தவள் ஏற்றம். சீதா பிராட்டி சிறையிருக்கிறாள். ராமபிரான் ராமாவதாரத்திலே கௌசலை கர்ப்பத்திலே இருந்தான். 12 மாதம் மண்ணு புகழ் கோசலிதன் மணிவயிறு வைத்தார். சீதா பிராட்டி ராமனுடைய அறவேள்விக்காக அவதாரத்தை முடிப்பதற்காக அவதார காரியத்தை செய்து முடிப்பதற்காக உடன் உதவியாக அயோனிதையாக உழுகின்ற கொழுமுகத்தில் உதிக்கின்ற கதிர் ஒளியாய் பூமியிலே தோன்றினாள். இருவரும் திருமணம் புரிந்து கலக்கேமா மனத்திரலா கைகேயி வரம் வேண்ட காட்டிற்கு வந்து தனமரு வைதேகி பிரியலுற்று தழுவெய்தி ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியைக் கொன்று இப்பொழுது ஆஞ்சநேயன் உள்ளிட்டவர்களை அங்கதன் தலைமையிலே தூது அனுப்பியிருக்கிறார். இப்போது ஆஞ்சநேயன் லங்கையிலே இருக்கிறான், அசோகவனத்திலே இருக்கிறான். அங்கே சீதையை பார்க்கிறார். அந்த சீதை எப்படி இருக்கிறாள்? சிறையிருந்தவள் ஏற்றம் பேசுவது ஸ்ரீமத் ராமாயணம். சிறை இருந்தவள், ஆட்சி இருந்தவள், 10 மாதங்கள் அந்த சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள் என்பதுதான் பார்க்க போகிறோம். சிறை இருந்தவள் ஏற்றம். வன்மருங்குள் வாழறக்கியர் நெருக்க அங்கிருந்தாள் கல்மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளிவரக்கான நல் மருங்கு போல் நலனர உணங்கிய நங்கை மெல் மருங்குள் போல் வேறுள அங்கமும் மெலிந்தாள். கம்பனுடைய பாடல்கள் அற்புதமானது, அற்புதமானது, ஆனந்தமானது. என்ன சொல்கிறான்? அங்கே சீதையை சுற்றி அரக்கியர் கூட்டம் இருக்கிறது. அந்த அரக்கியர் கூட்டத்தை பற்றி பின்னாலே பேசப் போகிறோம். அவர்கள்
பெருத்த இடையை உடையவர்கள் தடித்த இடையை உடையவர்கள் வன்மருங்குள் வாழறக்கியர் நெருக்க அங்கு இருந்தாள் கல்மருங்கு எழுந்து என்று ஓர் துளிவரக்கான மருங்கு போல் கல்களுக்கு இடையிலே ஒரு செடி அது மூலிகை செடி கல் மருங்கு எழுந்து மேலே கல் தடுக்கிறது வெளியே வர முடியவில்லை ஓர் துளி வரக்கான அனல் மருங்கு போல் செடி மூலிகை செடி நல்ல மருந்து செடி ஆனால் மேலே வர முடியவில்லை தடை அதிகமாக இருக்கிறது எடையும் அதிகமாக இருக்க நலனர உணங்கி அணங்கை மெல் மருங்குள் போல் அவளுக்கு இடை மட்டும் மென்மை அல்ல பொய்யோ எனும் இடையாளுடும் இளையாளுடும் போனான் என்று சொல்லுவாரே அப்படி எல்லாமே இப்பொழுது மறைந்து விட்டது போல இருக்கிறான் வேறுள அங்கமும் மெலிந்த இடை எப்படி மெலிந்திருந்ததோ அதுபோல அத்தனையும் மெலிந்திருந்தது என்கிறார் அது மட்டுமா அவள் தூங்கவே இல்லை என்கிறான் துயிலன கண்கள் இமைத்தலும் முகித்தலும் துறந்தள் வேயிலிடை தந்த விளக்கென ஒளியில அமையாள் என்ன அழகான உதாரணம் வெயிலிடையில் கந்த விளக்கென வெயில் காலத்திலே ஏற்றி வைத்த விளக்கு மாதிரி ஒளியில அமையாள் பொன்னின் ஒளி பூவின் வெளி பின்னாலே சொல்லுவா முன்னாலே சொல்லி இருக்கிறார் இரண்யவன் ஆம் ஹரிணி ஒளி இல்லையா இப்படி மயிலியல் குயில் மழையால் மாநிலம் பேடை அயிலையிற்று வெம்புலி குழாத்து அகப்பட்ட மயிலைப் போலையும் குயிலைப் போலையும் மானைப் போலையும் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கோரமான பற்களை உடைய புலிக்குழாத்தின் நடுவிலே இருக்கிறாளா சீதை என்ன செய்கிறாள் அழகாக பேசுகிறான் கம்பன் விகுதல் விம்மோதல் மெய்யுற வெதும்புதல் வெறுவல் எழுதல் எங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணி தொழுதல் சோறுதல் துளங்குதல் துயிருழந்து உயிர்த்தல் அழுதல் அன்றி மற்ற அயலொன்றும் செய்குவது அறியாள் விடுதல் இம்முதல் மெய்யுற வெதும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் ராமனையண்ணி தொழுதல் சோறுதல் துளங்குதல் துயிருழந்து உயிர்த்தல் சீதாபிராட்டி கீழே விடுகிறாள் அழுகிறாள் எழுகிறாள் உடம்பெல்லாம் சோகமயமாக இருக்கிறது எழுகிறாள் இயங்குகிறாள் இறங்குகிறாள் அழுகிறாள் உயிர்க்கிறாள் மீண்டும் மீண்டும் ஏ செய்து கொண்டிருக்கிறாள் சோக தியான அது மட்டுமா துப்பினால் செய்த கையோடு கால் பெற்ற துளி மஞ்சு ஒப்பினால் தனை நிலை தோறும் நெடுங்கண்கள் உகத்து அப்பினால் நனைந்து அருண் துயிர் உயிர் புடையாக்கை வெப்பினால் புலர்ந்துவோர் நிலை உராதமின் துகில துப்பினால் செய்த கையோடு அதாவது சீதையனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடையானது அவள் தோய்ப்பதில்லை நனைப்பதில்லை கசக்குவதில்லை ஆனால் என்ன ஆகிறதா இவள் கண்ணீரினாலே அது நனைகிறதா ராமனை நினைந்த காம வெப்பத்தினாலே உணர்கிறதா இப்படி தானாகவே அந்த அப்பினால் நனைந்து நெடுங்கண்கள் உகுத்த அப்பினால் நனைந்து அருண் துயர் உயிர் புடையாக்கை வெப்பினால் புலர்ந்து அந்த உடலே இருக்கக்கூடிய கண்ணீராலும் வெப்பத்தினாலும் அதை நனைந்தும் உலர்ந்தும் விடுகிறது என்கிறான் ஆடை அது மட்டுமா அழகான கண்களினாலே சீதாபிராட்டி வெளியே இப்படி அப்படி பார்த்து கொண்டே மருண்ட பார்வையே ஆகா ராகவன் வருவானா எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எப்படி வருவாரோ பார்த்து கொண்டே இருக்கிறாளாம் அரிது போகவோ விதி வழி கடத்தல் என்று அஞ்சி பருதிவானவன் குளத்தையும் பழுதியும் பாரர் சுருதி நாயகன் வரும் வரும் என்பதோர் துணிவால் கருதி மாதிர மனத்தையும் அழைக்கின்ற கண்ணால் குடத்தை பூரா எட்டு திசைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறாளாம்
சிதா பிராட்டி ஆவியம் துயில் புனைவதன்று ஒன்று வேறு அறியாள் தூவியன் நம்மில் புனலிடை தொய்கில மெய்யாள் ஏவு தென்கடல் அமிழ்ந்து கொண்டு அணங்க வேல் செய்த ஓவியம் புகை உண்டதே ஒக்கின்ற உரிவாள் அழகான வரிகள் தேவு தென்கடல் அமிழ்ந்து கொண்டு அணங்கவேல் செய்த ஓவியம் சீதையை பற்றி கம்பன் எப்படி எப்படியோ என்னென்னலாம் சொல்லியிருக்கிறான் இங்கே எப்படி சொல்லுகிறான் அவள் ஒற்றையாடையை உடுத்திக் கொண்டு அழைத்தவர் வேறு எந்த ஆடையும் அணியாமல் ராமனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னிடத்தில் எல்லாம் ராமன் என்று இருக்கிறாள் அப்பொழுது மன்மதன் திருப்பார்கடலே கிடைத்த அமுதை கொண்டு செய்த உருவமாம் தேவு தென் கடல் அமைது கொண்டு அணங்கவேல் செய்த ஓவியம் புகை உண்டதே ஒக்கின்ற உருவாள் அது மட்டுமா நினைக்கிறாள் அவள் எதாவது இறந்து விட்டானே மாண்டு போயின நெருவை கற்று அரசன் அப்படியானால் எதா இறந்து விட்டிருந்தால் என்னுடைய ராமனுக்கு என்னை பற்றி யார் தகவல் சொல்லுவார்கள் கண்டாலோ அரிது விம்முறும் கலங்கும் மீண்டும் மீண்டும் புக்கு எரி நுழைந்தார் என மெலிவன் என்னை நாயகன் இளவலை என்னலாம் இணையேன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவிலன் என துறந்தானோ என்னென்னலாம் நினைக்கிறார் சீதா லக்ஷ்மணன் என்னை பற்றி சொல்லியிருப்பான் நான் தான் அவசரப்பட்டு அவனை அனுப்பிவிட்டேன் அதனாலே என்னை பற்றி தவறாக நினைத்து விட்டு என்னை துறந்து விட்டானா முன்னை உள்வினை முடிந்ததோ அடுத்து நினைக்கிறாள் சீதா பிராட்டி நினைவுகள் அருந்தும் நில்லடது ஆரிட அருந்தும் என்று அழுங்கும் அருந்தும் நில்லடது ஆரிட அருந்தும் விருந்து கண்ட போது என் உருமோ என்று விம்மோ விம்மோ என் உருமோ என்று விம்மோ விருந்து கண்டபோது என் உருமோ என்று விம்மோ மருந்தூன்றுகள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் இருந்த மாநிலம் செல் அரித்திடவும் ஆண்டு எழாதால் அருந்தும் எல்லடவி என் ராமனுக்கு யார் அழகான உணவை தயாரித்து கொடுப்பார்கள் விருந்தாளிகள் வந்துவிட்டால் தனியான ராமன் என்ன செய்வான் தனியாக தாபப்படுவானே எப்படித்தான் என் நோய் தீருமோ என்று சொல்லி கண்ணீரினாலே தன் உடல் நனைவதாலே பூமியிலிருந்து செல் அரிக்கிறதாம் இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் அன்பு எழாதாள் ராமனை நினைக்கிறாள் என் ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா காட்டுக்கு போய் என்று சொன்னாலும் கலங்க மாட்டான் செந்தாமரை கண்ணனாக இருப்பான் நாட்டிலே பட்டாபிஷேகம் என்று சொன்னாலும் செந்தாமரை கண்ணனாக இருப்பான் அப்பொழுது அறந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்றான் ஏற்கனவே பார்த்தோம் மெய் தீருப்பதம் மேவென்ற போதீனோ இத்தீருத்தூரந்தேகன்ற போதீனோ சித்தீரத்தின் அளந்த செந்தாமரை ஒத்திருக்கும் மூகத்தினை உண்ணுவாமை தீருப்பதம் மேவென்ற போதீனோ இத்தீருத்தூரந்தேகன்ற போதீனோ சித்தீரத்தின் அளந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் இது போன்ற பாட்டெல்லாம் தமிழ் கிடைத்தது தமிழ் மொழி கிடைத்தது கம்பன் கிடைத்தான் இராமாயணம் கிடைத்தது நமக்கு இப்படிப்பட்ட அருமையான காவியம் கிடைத்தது நீத்திருப்பதம் மேவென்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதினும் நீ திருப்பதம் மேவு பட்டாபிஷேகம் எடுத்துக்கொள் இல்லை இத்திருத்துறந்து ஏகென்ற போதினும் அந்த முகம் எப்படி இருந்ததா
சித்திரத்தின் செந்தாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவள். அது மட்டுமா, பீங்கு தோளை நினைந்து மெலிந்துள வில்லை வலை என்று சொன்னார்கள். ஆனால் இவன் இரண்டாக ஒடித்து விட்டானே, தோல் கண்டார் தோளே கண்டார் என்று தன்னுடைய வில்லிருத்து மெல்லியல் தோல் தொய்ந்தாய் என்றே அப்படிப்பட்ட தோளை நினைக்கிறாளாம். ஆய நீர் கங்கை அம்பி கடவிய வேடனுக்கம்பி நீ தம்பி தோழன் மங்கை கொடுந்தி என சொன்ன வாழி நம்பினை உன்னி மயங்குவ கங்கை அம்பி கடவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன வாழி நம்பினை உன்னிமயங்குவள். ஏழை வேடனை தம்பி என்றாளே, அப்படிப்பட்ட நண்பனாக எல்லோருக்கும் இருந்தானே. மெய்த்தாதை விரும்பி நன்னிட்டிய கைத்தலங்களை கைகளின் நீக்கி வேறு உய்த்த போது கருப்பையில் ஒன்பதம் வைத்த வேதிகை செய்தி மனக்கொள்வ. அருமையாக திருமண காட்சி திருமண நிகழ்ச்சியெல்லாம் நினைத்து பார்க்கிறாள். அது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதமான செய்தி எங்கே நினைக்கிறாள், எங்கள் ராமன் எல்லாவற்றையும் இழந்து செல்கிறார். அப்பொழுது ஒரு ஏழை அந்தனன் அங்கே வந்து எனக்கு ஏதாவது கொடு என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் வயதானவன், கையிலே தடி ஊன்றி கொண்டிருக்கிறான். ராமன் சொல்லுகிறான், அந்த தடியை தூக்கி எறி, அங்கே மேய்ந்து கொண்டிருக்கும் அந்த தடி எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரம் மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்கள் பூரா உனக்கே எனக்கேயா என்று சொல்லி அந்த கொம்பை எடுத்தால் விழுந்து விடுவான். இருந்தாலும் ஆசையினாலே அந்த கொம்பை தூக்கி கம்பை தூக்கி இறை ஆசைப்படுகிறானாம். அந்த காட்சியை பார்த்து ராமன் சிரித்தானாம். அந்த சிரித்த செய்கையை பார்த்து சீதை அழுகிறாளாம். இதையெல்லாம் அமைதியாக உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இடங்கள். பறித்த செல்வம் ஒழியப்படருணாள் அருச்சி வேதியற்கு ஆண்குளம் இந்து கருத்தின் ஆசை கரியின்மை கண்டு இறை சிரித்த செய்கை நினைந்து அழும் செய்கையால் பறித்த செல்வம் ஒழியப்படருணாள் பறித்த செல்வம். செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டால் சிற்று தன்னை பறித்த செல்வம் ஒளியப்படருணாள் திருத்தி அறுத்தி வேதியற்கு ஆண் குலம் ஈந்து. அங்கே வந்த அந்தனருக்கு அந்த பசு கூட்டங்களை கைத்தடியை தூக்கி எரியும் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ல அவன் கருத்தினாசை கரையின்மை கண்டு சிரித்த செய்கை நினைந்து அழும் செய்கை அழி கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு. அந்த அண்ணன் கையை வேகமாக ஓங்குகிறானா, இன்னும் இரண்டு பசுக்களை அடக்கி அந்த கொம்பு வேகமாக செல்லுமே. ஏகவாளிய உவிந்திரன் காதல் மேல் போகையேவியம் பொடித்தனால் காகமுற்று ஓர் கண்ணிலாகிய வேகவென்றியை தன் தலைமேல் கொள்வ சித்திர கூட திருப்ப சிறுதாக்கை முளை தீண்ட. சித்திரகூடத்திலே இருந்த பொழுது ஒரு காக்காசூரன் இந்திரன் மகன் ஜெயந்தன் காகமாக வந்து மோகத்தோடு வேகமாக சீதையின் நாகத்தை தீண்டியதால் அப்பொழுது கண்டு கொதித்ததிந்த ராமன் வல்லவனுக்கு புல்லு மாயுதம் என்று புல்லையே பிரம்மாஸ்திரமாக எடுத்து விட்டானே. அது எங்கெங்கும் எத்திசையும் உடந்தோடு இழைத்து விழும் காகம் போல் எங்கெங்கே சென்று கடைசியாக ராமன் காலிலே வந்து விழுந்த பொழுது சீதா பிராட்டி அவன் தலையை ராமன் திருவடி பக்கம் போட்டாலே அதனால் ராமபிரான் ஒரு கண்ணை எடுத்து கண்ணழிவே செய்த காகுத்தனே என்று ஆழ்வார் அனுபவிப்பார்களே. அதை நினைத்து பார்க்கிறார். விராதனை மேவும் அருந்தீவினை
கவ்வி மாற்றரும் சாபமும் மாற்றிய அவ்விராமனை உண்ணி தன்னார் உயிர் செவ்விராது உணர்வு ஓய்ந்து உடல் தேம்புவ. ராமபிரான் நிராதவத பண்டிதாயனமா என்று சொல்லுவான். வலிவனுக்கு வரைந்திருந்தோள் நிராதை கொன்று என்பார் குலசேகரன். இப்படி சீதா பிராட்சி மீண்டும் மீண்டும் நினைக்கிறாள். அந்த பழைய நினைவுகள், கனமான நினைவுகள் மனத்தை அழுத்த விடுதல் விம்முதல் நெய்யிரவே கும்புதல் ராமனை எண்ணி தொழுதல். சீதா பிராட்டி மீண்டும் மீண்டும் அழுகிறாள், எழுகிறாள், தொழுகிறாள். விடுதல் விம்முதல் நெய்யுறவே கும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணி தொழுதல் சொருதல் துணங்குதல் துயருடங்கு உயிர்த்தல் அழுதல் அன்றி மற்ற அயல் ஒன்றும் செய்குவது அறிய. ராமன் நடத்திய நாடகம் ராமகாதை ராமாயணம், ராமாயணம். அதை கம்பன் கையிலே அருமையான நாடகமாக மிகச் சிறந்த முறையிலே நமக்கு அளித்திருக்கிறான் ராமகாதை ராமாயணம். இங்கே சீதா பிராட்டி புலம்புகிறாள். இதையெல்லாம் ஆஞ்சநேயன் தனியாக மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சீதை அதிகமாக அழுத காரணத்தினாலே தாயினும் இனியவள் தன்னை நோக்கினாள். பக்கத்திலே திரிஜடை இருக்கிறாள். அந்த திரிஜடை சீதைக்கு அருகிலே வந்து தேர்தல் கூறுகிறாள். அவள் சொல்லுகிறாள், அம்மா கவலைப்படாதீர்கள், நல்லன நடக்கும் என்று சொல்லுகிறாள். நலம் துடிக்கின்றதோ நான் செய்தீவினை சலம் துடித்து இன்னமும் தருவது உண்மையோ பணம் துடி மருங்குழாய் பருவம் கண் முதல் வளம் துடிக்கின்ற வருவது ஓர் இழல். சீதா பிராட்டி, இதுவரை நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன், இப்போது என் மேனியிலே என் உடலிலே சில நல்ல சகுனங்கள் தோன்றுகின்றன, உண்மையா உனக்கு தெரியுமா என்று சொல்ல அதே சமயத்திலே திருஜலையும் சீதையை பார்த்து நற்பயங்களை கூறத் தொடங்குகிறாள். என்றாலும் திரிசடை சோபனம் நன்றிது நன்றே நான் அயந்த சிந்தையாய் உன் துணை கணவனை உருதல் உண்மையால் அன்றியும் கேட்டி என்று அருள் மேயினாய். சீதா பிராட்டி தன் மனதிலே கவலையோடு இருந்தபொழுது பக்கத்திலே இருந்த திஜயிடம் சொல்லுகிறாள், இப்போது எனக்கு நல்ல சகுனங்கள் தெரிகின்றனவே. ஒரு சமயத்திலே முனியோடு மிதலையின் முதல்வன் முந்து நாள் துணியரு புருவமும் தோளும் நாட்டமும் இனியன துடித்தன. ராமனை பார்ப்பதற்கு முன்னாலே எனக்கு இது போன்ற நல்ல சகுனங்கள் தோன்றின. அதேபோல இப்பொழுது எனக்கு நல்ல சகுனங்கள் தோன்றுகின்றனவே. ஆகையினாலே உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்க திருஜடை தான் கண்ட கனவினை சொல்ல இருக்கிறாள். சுந்தர காண்டம் என்பது அற்புதமான காண்டம். பல பெரியவர்கள் வாழ்க்கையிலே நலம் பெறுவதற்காக சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த திஜலை சொப்பனம் என்பது ஒரு முக்கியமான பகுதி வால்மீகி ராமாயணத்திலே. அந்த பகுதியை படிக்கும் பொழுது அந்த துன்பத்திலே உணர்பவர்களெல்லாம், மன கஷ்டத்திலே மண்டி இருப்பவர்களெல்லாம், எதிர்காலத்திலே நன்மை வரும் என்ற உணர்வை இந்த திருஜலை சொப்பனம் என்பதை படித்து அதிலிருந்து மேலே மேலே அவளுக்கு நன்மை கிடைக்கும் என்று அனுபவத்திலே அறிந்துள்ளார்கள், சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட திருஜலை சொப்பனத்தை தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணம் கம்பனுடைய வழி நின்று கம்பனின் காவிய நாயகனான ராமனை அனுபவித்திருக்கிறோம். அந்த ராமனுக்கு சிறிதும் குறைவில்லாமலாக சீதா பிராட்டி மிகச்சிறந்து திகழ்கிறாள். பிராட்டி பல அவதாரங்களிலே உடன் இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்திலே கூட இப்படிப்பட்ட வாய்ப்பு பிராட்டிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ராமன் ராமாயணத்திலே சீதை உயர்ந்து நிற்கிறாள். எனவே ஒரு பட்டிமன்றம் நடத்தும் அளவுக்கு
சீதையின் பெருமை அதிகமா ராமனின் பெருமை அதிகமா என்று கேட்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய ராமாயணத்திலே நாம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகன்றிடுமோ தெனமர் பொய்கையில் நினினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நாமத்தெழவாய் தொழி சூ வகுடாரண்யமே மங்களாசாதன வரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூராஜாய சுக்ருதாயாச்சு மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.